சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொத்து வரி உயர்வு குறித்து சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசியதும் இன்றைய சட்டப்பேரவையின் முக்கிய நிகழ்வாக இருந்தது. சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் 2023 ஆண்டு இறுதிக்குள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற 10 மாதங்களில் 68,375 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு உள்ளதாகவும் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். துபாய் பயணத்தின் போது 6,100 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் மூலம் சுமார் 15,000 தமிழக இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் முதலீடு செய்ய வகை செய்யப்பட்டு உள்ளதாகவும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் 2,00,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 68,375 கோடி ரூபாய் முதலீடும் 2,05,802 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. துபாய் மற்றும் அபுதாபி நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளில் 6,100 கோடி ரூபாய் முதலீடும் 15,100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன.